ஹாய் வணக்கம், நான் வித்யா. வெல்கம் டு ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஃபுட். ஒரு ட்ரெடிஷ்னல் லட்டுங்க மாலாடு, பொட்டுக்கல்லையை வச்சு பண்ணுற லட்டு இது. இந்த லட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கப் பொட்டுக்கல்லியை மிக்சியில் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இந்த மிக்சியில் இந்த பொட்டுக்கல்லியை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ அதுலேயே நான் வந்து ஒரு முக்கா கப் சர்க்கரையை போட்டு அரைச்சிருக்கேன். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு நார்மலாக சுகர் ஓகேனா அரை கப் கூட போதும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்கும், அதனால நான் முக்கா கப் போட்டிருக்கேன். சர்க்கரை போட்டுட்டு அதையும் நல்லா அரைச்சிக்கலாம். சர்க்கரை நல்லா பவுடராக இருக்கும், அது வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம லட்டு பண்ணலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் லைட்டாக சூடானோன்னே அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் முந்திரி பருப்பை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பொட்டுக்கடலை சர்க்கரை, அதை இதில் போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நான் நெய்யை முன்னாடியே உருக்கி சூடாக பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன். நெய் போட்டுட்டு நல்லா சேர்ந்தாப்பில் கலரி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ லைட்டாக பிடிச்சி பாருங்கள், பிடிக்க வந்ததுன்னா நெய் போதும். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படுதுன்னா 1 டேபிள்ஸ்பூனோ 1/2 டேபிள்ஸ்பூனோ எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. லைட்டாக ஆறட்டும். ஆறினோடனே நம்ம பிடிச்சிக்கலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி சுகர் வந்து அரைச்சி போட்டிருக்கேன். அதுக்கு பதிலாக பவுடர் சுகர் கூட போட்டுக்கலாம். ஆனால் பவுடர் சுகர் போடுறதா இருந்ததுன்னா ஓரளவுக்கு ஆறினோடனே போடுங்க. சூடாக இருக்கும்போது போட்டுறாதீங்க, அப்போ சரியாக வராது. அவ்வளோதாங்க நம்ம மாலாடு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஃபுட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் TMF-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.